ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன். ஸோ இது வந்து ஜியாகிரஃபியில் உள்ள ஒரு சிலபஸ், ஓகேவா. ஸோ ஜியாகிரஃபியில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ், அதில் உள்ளதான் நம்ம வந்து கேள்விகளை வந்து பார்க்க போகிறோம். இது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2022 பிற்பகுதி, 2023 முழுவதுமாக, 2024 முதல் பகுதி. ஸோ இப்போ இதுக்கு முன்னால் உள்ள பகுதி வர நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ பண்ண போகிறோம், ஓகேவா. ஓகே, சிலபஸில் இங்கே இருக்குது அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட் பார்ட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபியூச்சர், மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட், வாட்டர் ரிசோர்ஸ், அதெல்லாம் முக்கியமாக ரிவர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது பார்க்கலாம். இனிமேல் நமக்கு டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் எல்லாம் இருக்குது. ஸோ நமக்கு இந்த டாபிக் எங்கிறது வேளாண் முறைகள் அப்படின்ற இதில், ஓகேவா. ஸோ இதான் நம்ம வந்து பார்க்க போறோம். வேளாண் முறைகள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து தண்ணீர் விவசாயம், ஒன்னு வந்து வணிக விவசாயம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு தான் பிரிச்சுக்கலாம், ஓகேவா. ஒன்னு வந்து தண்ணீரைவு, தமிழ்ல அந்த பேர்லயே இருக்கோங்க, தண்ணீர் விவசாயம். ஒன்னு வந்து வணிக விவசாயம், கமர்ஷியலா பண்றது விவசாயம், ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணீரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பண்ணலாம். ஒன்று தீவிரம் பண்ணலாம், ஒன்று பழமை. பழமைன்னா என்ன சொல்கிறது, இந்த நாடோடி. ஸோ இடம் விட்டு இடம் பெயர்ந்து ஒவ்வொரு இடமா ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியானது. வணிகம்னா நமக்கு வந்து பறந்த இடத்துல பண்ணுவாங்க. இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலப்பு விவசாயமும் நமக்கு இதில் தான் வரும், ஓகேவா. கலப்பு விவசாயம்னா மிக்ஸ்டு ஃபார்மிங். ஸோ கலப்பு விவசாயம் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான இதுவும் போவாங்க. இப்போ கால்நடைகள் வளர்த்தல், மீன் வளர்த்தல், தேன் எடுக்கிறதுக்கு அந்த விஷயம் பண்ணுறது, அப்புறம் வந்து பயிர்கள்லேயே நிறைய பயிர்கள் இது பண்ணுறது, ஓகேவா. ஸோ இந்த விவசாயம் இது, ஸோ இது வந்து ஒன்று ஃபெயில் ஆனாலும் ஒன்று நமக்கு கை கொடுக்கும், ஓகேவா. எல்லாமே வரும். ஒரு வேளை ஒன்று வந்து ஃபெயில் ஆனால் கூட இன்னொன்று கை கொடுக்கும், நமக்கு வந்து நிறைய லாபம் வரும். இதெல்லாம் வணிக நோக்கத்தில் பண்ணுறது, ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வணிக நோக்கத்தில் பண்ணுறது பரந்த அளவில் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ நமக்கு வந்து இது தண்ணீர் விவசாயம் வந்து ஒரு குறுகிய அளவில் நமக்கு தேவையானது, ஓகேவா. ஏன் சாப்பாட்டுக்கும், ஏன்னா மற்ற பொருள் வாங்குறதுக்கு, இதை கொண்டு நான் சந்தையில் கொடுத்தனா கொஞ்சம் காசு கிடைக்கும், அதை வச்சு தான் மற்ற பொருட்கள் வாங்குறது கிடைக்கும், அதான் தண்ணீரைவு. ஸோ வணிக விவசாயம் அப்படின்னு போகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வணிக விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலப்பு விவசாயம் ஒன்று பரந்த அளவில் பண்ணுவாங்க, அப்படின்னா அதிக அளவு அதிக காசு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோட்டப்பயிர் விவசாயம், தோட்டப்பயிர் அப்படின்ற நமக்கு வந்து என்னது, ரப்பராக இருக்கட்டும், ஓகேவா, வாழையாக இருக்கட்டும், தென்னையாக இருக்கட்டும், இதெல்லாமே, ஓகே. ஸோ வாங்க, இப்போ இது ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்தேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இடப்பெயர்வு வேளாண்மை வந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க. நம்ம பார்க்கலாக்கு முன்னாடி, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கேஷ் கிராப், எது வந்து பணப்பயிர் அல்லன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. சுகர் கேன் வந்து முழுக்க முழுக்க பணப்பெயர், டொபாக்கோ சொல்ல வேணா பணப்பெயர். ஸோ காபி வந்து, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருளுக்காக தான் மெயினாக வந்து பண்ணப்படுது, அப்படித்தானே. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் வந்து உணவுக்காக பண்ணப்படுறது தான். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ மெயினாக துணிகளுக்காக பண்ணப்படுது. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கிராப், ஓகே. ஸோ இப்போ நாட் எ கேஷ் கிராப்னா, ஸோ அப்போ எது பணப்பெயர் இல்லைன்னா எது உணவுப் பெயர்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா பயிர்களை நம்ம வந்து ரெண்டாவது பிரிச்சுக்கலாம். ஸோ பணப்பயிர் ஒன்று, உணவு இது பண்ணு சொல்லி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த, ஓகே, இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா காஃபி தான் நமக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சர், ஓகேவா. ஸோ இதோட டீட்டெயில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமியில் நமக்கு வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கோங்க. இந்தியா இஸ் த டேஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் த காஃபி இந்த வேர்ல்டு. ஸோ காஃபி உற்பத்தியில் இந்தியா வந்து எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்குது. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம், ஓகேவா. ஸோ இது போக சில கொஷின்ஸ் உங்களுக்கு இது அவ்வளோதான் கவர் ஆயிருக்கு. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எக்கனாமியில் வந்து நமக்கு இந்த அக்ரிகல்ச்சரில் இந்த இங்கே மிஸ் பண்ண கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ டோன்ட் வரி, நம்ம இதில் மிஸ் பண்ணலாம் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ளதுன்னா யூனிட் 9 வரும், ஓகேவா. ஸோ அதனால தான் நமக்கு வந்து கொஸ்டின் கம்மி, ஓகே. யூனிட் 9 அதிகமாக கேட்குறாங்க, எக்கனாமி பாயிண்ட் ஆஃப் வியூ அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதனால இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் இன்னும் ஒரு முறை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சொல்லி இதை முடிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடப்பெயர்வு வேளாண்மை இருக்குல்ல, அடிக்கடி நமக்கு வந்து இந்த இதில் கேட்குறாங்க, ஓகேவா, இடப்பெயர்வு வேளாண்மை, ஓகேவா. ஸோ அது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து இடப்பெயர்வு வேளாண்மை அல்லது ஸ்லாஷ் அண்ட் பர்ன் சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஸ்லாஷ் அண்ட் பர்ன், வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர்ல அழைக்கப்படுது. அது என்ன என்ன அப்படின்றத பார்ப்போம், ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, ஒரு மாஸ்டர் ஃபாலோயிங்ல நமக்கு வரும், ஓகேவா. ஸோ ஜூம் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜூம் கல்டிவேஷன் நமக்கு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், அஸ்ஸாம்ல ஜூம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கேரளால வந்து பொன்னம் சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ பொன்னம் இந்த பக்கம் எது சொல்றேன், பொன்னம் கேரளால வந்து சொல்லுவாங்க, ஓகேவா, கேரளால சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொடு, பேவார், ஓகேவா, மாசான். பொடு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், திராவிடன் லாங்குவேஜ் மாதிரி இருக்கு, அப்படிதானே. ஸோ பொடு, பீவார், அப்புறம் மாசான், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஒடிசாவில் வந்து பண்ணுவாங்க, ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஒடிசாவில் பண்ணுவாங்க.
ஸோ நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்டா பீரா இதெல்லாம் வந்து மத்திய பிரதேசோடைய பிற பகுதியில் பண்ணுவாங்க ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்டா பெண்டார் பெண்ட் அப்படின்னு வரும். ஸோ பீரா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசோடைய பகுதிகளில் பண்ணுவாங்க ஓகேவா. மத்திய பிரதேசோடைய பகுதிகளில் இதெல்லாம் ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஜூம் அஸ்வாம் பொன்னம் கேரளா பார்த்துக்கோங்க. பொடு வந்து ஆந்திர பிரதேஷ் பார்த்துக்கோங்க. மீதியெல்லாம் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் போகிறோம் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் இதில் நமக்கு வந்து இது மீதி எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது அப்படின்ற மீனிங் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து நமக்கு வந்து ஃபேக்சுவலாக ஜென்ரலாக நமக்கு வந்து இது பார்க்கலாம். இது போக நமக்கு வந்து சாகுபடி முறைகளில் கேட்கலாம் ஓகேவா. ஒரு பயிர் சாகுபடி நான் சொல்றேன் நான் வச்சுக்கோங்க. ஒரு பயிர் சாகுபடி, இரு பயிர் சாகுபடி, பல பயிர் சாகுபடி, சுழற்சி முறை. ஒரு பயிர் அப்படின்றது ஒரு பருவத்துல ஒரு இதுதான் போடுவாங்க. இப்ப நெல் தான் நெல் மட்டும் தான் போடுவாங்க ஓகேவா. ஸோ அதே சாரி ஒரு ஒரு பயிர் சாகுபடி அப்படின்றது ஒரு பருவத்துல ஒரு வருடத்துல ஒரே பயிரை வந்து விளைவிக்கிறது ஓகே. அதாவது இந்த ஒரு நெல் வந்து 3 மாசம் வச்சுக்கீங்களேன், அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி பயிரிட்டாங்கன்னா 3 வாட்டி நெல் மட்டும் தான் போடுவாங்க ஒரு வருஷத்துக்கு. இரு பயிர்னா ஃபர்ஸ்ட் நெல் போடுவாங்க, அடுத்து நெல் போடுவாங்க, அடுத்து அந்த மண் வளத்தை இது பண்ணணும்னு சொல்லிட்டு நிலக்கடலை போடுறது இல்ல மரவெளி கிழங்கு போடுறது இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்க ஓகேவா. பல பயிர் சாகுபடி அப்படின்றது என்னன்னா ஒரு நிலத்துல ஒரே வருஷத்துலயே பல இது பண்றது ஓகே. அதான் இரு பயிர் சாகுபடிக்கும் பல இது மாத்தி 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 ரொட்டேஷன் எல்லாம் போட்டே இருப்பாங்க ஓகேவா. சோ அது ஒண்ணு. அடுத்து பயிர் சுழற்சி முறை ஓகேவா. சோ இது வந்து பயிர் சுழற்சி முறை பார்த்தீங்கன்னா கண்டினியூவா இதுதான் இப்படிதான் கிடையாது. இது ஒன்று போடுவாங்க, அடுத்தது போடுவாங்க, அடுத்தது. ஸோ இந்த ஒரு 3-4 பயிர்கள் தான் கண்டினியூ ரொட்டேட் ஆகிடே இருக்கும். இந்த வருஷம் இது போட்டோமா, அடுத்த டைம் இது போடுவோம், அடுத்த டைம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இது இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் சாகுபடி, இரு பயிர் சாகுபடி, பல பயிர் சாகுபடி, பயிர் சுழற்சி முறை இப்படிலாம் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த விஷயங்களையும் ஜஸ்ட் வந்து நான் வச்சுக்கோங்க. இதோட டீட்டெயில் வந்து நமக்கு எக்கனாமியில் நம்ம மீதியை நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.